சிஎஸ்கே அணி எடுக்கும் நட்சத்திர ஓபனிங் வீரர். சிஎஸ்கே அணிக்கு அடித்த ஜாக்பாட் கொண்டாட்டத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் 15வது சீசனில் லக்னோ மற்றும் அகமதாபாத் ஆகிய இரண்டு அணிகளும் புதியதாக இணைவதால் 10 அணிகள் இந்த சீசனில் விளையாட உள்ளனர். இந்த சீசனுக்கான ஏலமானது மெகா ஏலமாக நடக்க உள்ளது. அதனால் ஒவ்வொரு அணியும் அதிகபட்சமாக தலா 4 வீரர்களை தக்க வைத்து கொண்டு மற்ற வீரர்களை விடுவித்தனர். மெகா ஏலத்திற்கு முன்பாக புதிய அணிகள் இரண்டும் தலா 3 வீரர்களை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அதன்படி லக்னோ அணியானது கேஎல் ராகுல், மார்க் ஸ்டேனிஸ் மற்றும் ரவி பிஸ்னாய் ஆகிய மூவரையும், அதே போல அகமதாபாத் அணியானது ஹர்திக் பாண்டியா, ரஷித் கான் மற்றும் சப்மன் கில் ஆகிய மூவரையும் எடுத்துள்ளனர். அதே போல ஐபிஎல் 15வது சீசனுக்கான ஏலத்தில் பெரிய வீரர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதால் இந்த ஏலத்தின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஐபிஎல் ஏலத்தில் கலந்து கொள்ள 896 இந்திய வீரர்களும் அதே போல 318 வெளிநாட்டு வீரர்கள் என மொத்தம் 1214 வீரர்கள் அவர்களது பெயர்களை பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் சென்ற வருட ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய டேவிட் வார்னரை இந்த வருட ஐபிஎல் ரீட்டெயினில் அந்த அணியானது தக்க வைக்கவில்லை. ஏனென்றால் சென்ற வருட ஐபிஎல் போட்டியில் டேவிட் வார்னரின் ஃபார்மானது மிகவும் மோசமாக இருந்தது. இதன் காரணமாகவே அவரிடமிருந்து கேப்டன் பதவி பிடுங்கப்பட்டு அவருக்கு பதிலாக வில்லியம்சன்னிடம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு கூட டேவிட் வார்னர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நேரலையில் கூட இனி நான் எஸ்ஆர்ஹெச் அணிக்காக விளையாட போவதில்லை என்றும் கூறினார். அதே போல எஸ்ஆர்ஹெச் அணியானது ரீட்டெயினிலும் டேவிட் வார்னரை எடுக்கவில்லை. இந்த நிலையில்தான் நமது சிஎஸ்கே அணிக்காக ரத்தம் சொட்ட சொட்ட விளையாடிய ஆஸ்திரேலிய வீரரான வாட்சன் அவர்களை வைத்து ஆஸ்திரேலிய ஓபனிங் வீரரான டேவிட் வார்னரை சிஎஸ்கே அணி நிர்வாகமானது தூக்கியுள்ளது. ஏனென்றால் நமது சிஎஸ்கே அணியில் சென்ற வருட ஓபனிங்கில் களமிறங்கிய ஃபாப் டூப்ளசியை இந்த வருடம் சிஎஸ்கே அணியானது ரீட்டைன் செய்யவில்லை. இந்த நிலையில்தான் எஸ்ஆர்ஹெச் அணியானது முதன்மை தேர்வாக தன் அணியில் சேர்த்த வில்லியம்சன்னிற்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் அறுவை சிகிச்சை செய்ய உள்ளார். அதன் காரணமாக அவருக்கு பதிலாக ஒரு கேப்டன், ஒரு ஓபனர், ஒரு பேட்டர், ஒரு ஃபீல்டர் என ஒரு சிறந்த வீரரை எடுக்க நமது சிஎஸ்கே ஓபனரான அதில் ஃபாப் டூப்ளசிக்கு 10 கோடியும் ஒப்பந்தம் செய்ய உள்ளனர். இதன் காரணமாகத்தான் சிஎஸ்கே அணியானது ஒரு ஓபனிங் வீரரை தேடிக்கொண்டிருந்தனர். அதில் ஜானி பிரெட்ஸாவை தூக்க மும்முரம் காட்டினர். ஆனால் அவர் இந்த வருட ஐபிஎல் தொடரிலிருந்து விலகியுள்ளார். இதனால் அதன் பிறகு எஸ்ஆர்ஹெச் அணி வீரரான டேவிட் வார்னரிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அதில் ஆஸ்திரேலிய வீரரான வாட்சன் மூலமாக பேசியுள்ளனர். இதனால் வாட்சன் பேசியதன் மூலமாக டேவிட் வார்னர் அவர்கள் சிஎஸ்கே அணியானது 6 கோடிக்கு எடுக்க உள்ளனர். அதற்கு டேவிட் வார்னரும் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் அடுத்த வருட ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியில் டேவிட் வார்னர் களமிறங்க உள்ளார் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. மேலும் டேவிட் வார்னர் சிஎஸ்கே அணிக்கு வருவதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.